வழக்கமான டிஸ்கஷன் தான். கர்நாடகா இத தண்ணி இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதாவது காவேரி வாட்டர் அத்தாரிட்டி ரெகுலேட்டர் போர்டு டைரக்டர்காரும் தண்ணியை கொடுக்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட 54 டிஎம்சிக்கு மேலே அவங்களுக்கு இருக்கு. ஆங்காங்கே சின்ன சின்ன அணையை கட்டி கேஆர் சாகரத்துக்கு வரணும்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆகையினால இந்த காவேரி வாட்டர் அத்தாரிட்டி ரெகுலர் போர்டுங்களே 11ஆம் தேதி என்ன சொன்னாங்க, 12,500 கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஆனால் 12,500 கூட கடல, 5,000 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 5,000 சொல்லியிருக்காங்களே தவிர நேற்று கூட, ஆனால் இன்றைக்கி 3,500 தான் எங்களுக்கு ரிலைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 ஒன்றா இந்த நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஆக அவங்க தண்ணியை நினச்சிருந்தால் நேற்றே விட்டுருக்கலாம், வர முடியும். ஆக பண்ணுற எண்ணங்கள் கிடையாது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ண போய், நான் எங்களுக்கு கூட நாங்கள் வந்து டேமை மொத்தத்தையும் திறந்து விடுன்னு கேட்குறேன். இட் இஸ் அ டிஸ்டர்ஸ் பீரியட்ன்றது வெரி காமன் எல்லாருக்கும். அந்த டிஸ்டர்ஸ் பீரியடில் எப்படி பங்கிட்டு கொள்ளணுன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழி சொல்லியிருக்காங்க, ப்ரோரோட்டா பேஸ். அந்த ப்ரோரோட்டா பேஸ் தண்ணி கூட கொடுக்கலன்னு கேட்டனா அப்புறம் எதுக்காக, அதுதான் நாங்கள் அப்பீல் பண்ணுறோம். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற காவேரி வாட்டர் ரெகுலேட்டர் போர்டோ அல்ல அத்தாரிட்டியோ ஷுட் கிவ் ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கர்நாடகா கவர்மெண்ட். அதான் நீங்கள் அவங்க வந்தாலும் ஒரு பெட்டிஷன் வாங்கி, நாங்கள் வந்தாலும் ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு கட்டுநேட்டாக சொல்லணும். உடனே அவர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த அத்தாரிட்டி சேர்மன் அவர், ஆமாம் சார், ஹெல்த் ஆம், அவரை கூப்பிட்டு கேட்டார். அவர் ஒரு கணக்கு சொன்னார், என்ன சார் அவர் சொன்னார், 5,000 கியூசெக்க கொடுக்க முடியும், பிகாஸ் குடிநீருக்கா அவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும். எவ்வளோதான் குடிநீர் கொடுக்கறது? ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரிபுனலில் வாங்கினதில் 17 டிஎம்சியை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுலேருந்து குறைஞ்சி போச்சு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தோடனே. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் குடிநீர்னா எங்களுக்கு, அதான் நாங்கள் சொன்னாங்க, எல்லாரும் வந்திருந்த உறுப்பினர் சொன்னாங்க, எங்களுக்கே பல பகுதியில் குடிநீருக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. பெரும்பகுதியான தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான இடங்கள் காவேரி நீரை குடிநீராக பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அங்கே கிராமங்களுக்கெல்லாம் தண்ணி குடிநீர் பண்ணியும் எங்களுக்கும் தலைவர் தாடுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சொல்கிறபடி அப்புறம் அதுக்கு அப்புறம் நீங்கள் நான் சொன்னால் அதுக்கு எதுக்கு நாம் என்ன பண்ணுறதுண்ணா, நாம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறதுனா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறோம் டிஸ்கவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மாதிரியான வாதங்கள் வைக்க போகிறோம் சார் நம்ம? இது மாதிரி வாதங்கள் தான். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ கேட்க போகிறோம் எனக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் அதுமே காவேரி வாட்டர் ரெகுலர் போர்டர் கொடுத்துருக்க இந்த புள்ளி ஒருத்தையாவது கொடுத்தா சொல்லிக்காப்ப 12.5 கொடுக்குறாங்கல்ல சொல்லிக்காப்பேஷன் வந்தது நாங்கள். நான் அதையும் கேட்டேன், நீங்கள் உட்கார்ந்து சொல்றதா நாங்கள் மானிட்டர் பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணுறாங்கண்ணா. ஸோ ஆஃப்டர் your consultation or monitoring, then you come to conclusion that the Karnataka government is entitled to release water 12,500. அமைச்சர்
அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து அவங்க தண்ணி கொடு இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு 5000 குயிக்கு தரேன் சொல்கிறதுக்கு திறந்து விட சொல்லியிருக்கிறோம்னா நான் சொல்லி இதையாவது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அது வரையுமா திறந்து கொடுங்க எனக்கு அதிகமாக கூட 3000-3500 என்ன வருதுன்னு சொன்னாங்க இப்போ கேள்விக்கோங்க கேள்விப்பட்டா 5000 அது திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்க கர்நாடகம் இந்த விவகாரத்துல சரியா நடந்துருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு நீங்க கட்டணா ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நான் அவர்கிட்ட சொன்னேன் அமைச்சர் கர்நாடக அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடணும்னு சொல்லி பேசுறதா ஏதாவது உங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி தான் உறுதி என்னதான் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அமைச்சர் என்ன சொன்னாரு மழை வந்தால் பார்க்கலாம் தான் அவர் சொல்றாரு நீங்கள் அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படாதீங்க நீங்கள் நீ என்ன நீங்கள் அந்த கதையே வேணாம் அது வேறு ஐ ஹோப் இட்ஸ் ஓகே நீங்கள் எப்படி போடலான்னு கேட்டேன் பெண்களுக்கு 33 கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில 50% கொடுக்கணும் அதனால இதை கொண்டு வந்ததை யாரா இருந்தாலும் வரவேற்பார்கள் சார் ராஜபண்ணன் சாத்தியமில்லை சார் நீங்க பாருங்க சார் சார் சார்